வணக்கம் வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியுங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் ஒரு பணக்கார பெண் பண்ணி டாக்டரை பார்க்குறதுக்கு வந்தாங்க டாக்டர் நான் செல்வ செழிப்பாக இருக்கேன் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குது இருந்தாலும் கூட வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை மகிழ்ச்சியே இல்லை விரக்தியாக இருக்குது வாழ்க்கையை அர்த்தமற்றதாக இருக்குது வாழறதுக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் டாக்டர் இந்த நிலமையிலேருந்து நான் மீண்டு வரணும் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என்னை காப்பாற்றுங்க எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பெண்மணி டாக்டர் சொன்னாங்க அந்த ரூமில் ஒரு பெண்மணி தொடப்பத்தால் பெருகிக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் அவங்கள கூப்பிட்டாங்க அந்த பெண்மணி தொடப்பத்தை கீழே வச்சுட்டு டாக்டர் பக்கத்தில் இருக்கிற சேரில் வந்து உக்காந்தாங்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்படி கண்டுபிடிச்சிங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு டாக்டர் அந்த பெண்மணியை கேட்டாங்க அவங்களும் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் என்னுடைய கணவரும் ஒரே மகனும் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எனக்குன்னு வேறு யாருமே இல்லை எப்போவுமே வேதனையாக இருக்கும் விரக்தியாக இருக்கும் அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கும் எதுக்கு வாழணும் அப்படின்னு தோணும் படுத்தால் தூக்கம் வராது சாப்பிட பிடிக்காது சிரிக்க கூட முடியாது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு பல தடவை யோசிக்கவும் செஞ்சுருக்கேன் ஒரு நாள் சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வேலையை முடித்து வீட்டுக்கு போயிட்டுருந்தேன் ஒரு பூனை குட்டி என் பின்னாடியே இருந்தது வீடு வரைக்கும் வந்துடுச்சு கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த பூனையை பார்த்தா பாவமாக இருந்துச்சு அதனால் கதவை திறந்து விட்டேன் அந்த பூனை என்னோடய வீட்டுக்குள்ளே வந்தது ஒரு தட்டை எடுத்தேன் கொஞ்சோண்டு பாலை ஊற்றினேன் அந்த பூனை நக்கி 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 அந்த முழு பாலையும் குடிச்சிருச்சு குடிச்சிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்துது அந்த பார்வையில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு திருப்தியும் ஒரு நன்றி உணர்வும் தெரிஞ்சுது பால் குடித்த திருப்தியில் பசி அடங்கின திருப்தியில் அந்த பூனை குட்டி துள்ளி குதிச்சிச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் என் மனம் முழுக்க மகிழ்ச்சி பரவச்சு பல மாதம் கழித்து அன்னைக்கு தாங்க நான் சிரித்தேன் அந்த நொடியில் நான் ஒன்று உணர்ந்தேன் இந்த பூனைக்குட்டிக்கு கொஞ்சோண்டு தான் பால் கொடுத்தோம் அதை குடிச்சிட்டு அந்த பூனைக்குட்டி ரொம்ப மகிழ்ச்சியாச்சு அந்த பூனைக்குட்டி ஆனதை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அந்த நொடியில் என் வாழ்க்கையே மாறுச்சு அர்த்தமற்றதாக போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வந்தது குறிக்கோள் இல்லாமல் போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வந்துச்சு எதுக்குடா வாழணும் அப்படின்னு தோன்றிய எண்ணங்கள் மாறுச்சு என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் அவங்கள மகிழ்ச்சி படுத்தணும் அதை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சேன் மறுநாள் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்மணி உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொடுத்தேன் அவங்க மனசார என்னை பாராட்டினாங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சதை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்ய ஆரம்பித்தேன் அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தினேன் அதை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைஞ்சேன் இப்பெல்லாம் இரவில் நான் படுத்த உடனே தூங்கிடுறேன் மனம் முழுக்க ஒரு மகிழ்ச்சி இருக்குது திருப்தி இருக்கு ஆனந்தம் இருக்குது வாழ்க்கையில் ஒரு பரவசமாக இருக்குது மற்றவங்களை மகிழ்ச்சி தான் நானும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்ற ரகசியத்தை நான் மனசாட உணர்ந்தேன் இவங்க சொன்னதை கேட்ட அந்த பணக்கார பெண்மணி தேம்பி தேம்பி அழுதாங்க இனிமே நானும் என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்வேன் மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவேன் அதை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொன்னாங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இது தாங்க ரகசியம் மகிழ்ச்சியை தேடி தேடி அலையாதீங்க மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க நீங்களும் மகிழ்ச்சி அடையலாம் மகிழ்ச்சி அப்படின்றது எதிர்காலத்தில் இல்லைங்க இப்போ இந்த நொடியில் தான் இருக்குது இந்த நொடியில் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும் வசதியாக வாழணும் அதே சமயம் மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி என்பதையும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்